பனித்த சடையும் பவழம் போல் வேலியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு தலையிலே தேங்காய் சிரசாக அமைகிறது. யாக வேள்வியினுடைய புதிய நேர்த்தம் அமைகிறது. ஜடாமுடியே மாதிரிகளாக இருக்கின்றன. ஆறு கால வேள்விகளால் இறைவனை மிக அற்புதமாக நான்கு கால பூஜைகளை நடத்தும் முகமாக ஆறு கால வேள்விகளில் மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். இந்த வேள்விகளில் என்னென்னெல்லாம் செய்தார்கள் தெரியுமா? முதன் முதலாக நான்மறை வேதங்களில் ஊதினார்கள். அதற்கு பின்னால் நிவாரணைகள் இவைகளெல்லாம் நடந்த பின்னாலே வேதங்கள் ஓங்கியதற்கு பின்னாலே நான்மறை வேதமாக இருக்கின்ற அந்த திருமுறைகளை அற்புதமான உருவா மூர்த்திகள் எல்லாம் மிகச்சிறப்பாக பாடினார்கள். கைலைதானோ, இது கைலைதானோ என்று கழிக்கிறவர்கள் நெஞ்சம் குளிர்கின்றபடி மிகச்சிறமான திருமுறைகள் ஓதப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்னாலே இன்று காலை ஆறாவது கால வேள்வி நடைபெற்று அந்த பிரபஞ்சமாக இருக்கிற இறைவனை தன்னுடைய கரத்திலே தாங்கி இருப்பதைப் போல அந்த அற்புதமான இறையாற்றல் தாங்கிய அந்த கரத்தை அற்புதமான சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. பக்தராய் படிபவர்களெல்லாம், பரமனை பாடுபவர்களெல்லாம், சித்தத்தை சிவந்தாலே வைத்தவர்களெல்லாம், திருவாரூரிலும் இந்த அவிநாசியிலும் பிறந்தவர்களெல்லாம், முப்போரும் திருமேனி தீண்டுபவர்கள் எல்லாம், முழுநீர் பூசிய முனிவர்கள் எல்லாம் இங்கே அற்புதமான சிவ சிந்தையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அருளால் அவத்தாள் மனைவி என்று சொல்லுவார்கள். அந்த பெருமானுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை காணுவதற்கும் அவன் அருள்தானே நமக்கு எல்லாம் ஊற்றி வைத்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கோபுரத்தின் மாடத்திலேயும் பக்தர்கள் எல்லாம் குழுமி இருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு வெளியில் அந்த பெருமானை எங்கே நினைப்பினும் அங்கே வந்து நமக்கு அருள் புரிவார் என்று அருமையான சுந்தர பெருமான் சொன்னார்கள். அதை போல எங்கே நினைப்பினுமாக இருக்கின்ற அந்த பெருமானை நினைத்து நினைத்து ஒவ்வொருவரும் நெஞ்சிலே நெகிழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமான் அடியார்களை நோக்கி வருகிற ஆனந்தமான வேளை இதோ நமக்கு நெருங்கி விட்டது. வானலாக இருக்கின்ற வான் பிரபஞ்சத்திலே இருக்கின்ற திருக்குட நன்னீராட்டிலே திருவிழா என்பது அந்த பிரபஞ்சத்திலே இருந்து கும்பத்திலே இருந்து இன்பத்திற்கு வாழ்ந்துகின்ற பெருவிழா நடைபெற இருக்கிறது. இனித்த உடையை எடுத்த பொற்பாலமாக ஆனந்த நடனமாடி பெருமான் இங்கே வருகிறார். அந்த வகையிலே இங்கேயெல்லாம் உண்மையிருக்கின்றோம். இந்த உலகத்தில் குப்பு ஒழிந்தார்களே பிரம்மாவும் விஷ்ணுவும் அவிநாசியப்பருடைய தாளினை பெற்றதால் புள்ளியூர் என்ற சிறப்பை பார்த்தோம். ஆயிரம் ஆண்டு காலம் தவம் செய்து கருணாலய செல்வி கருணையை பெற்றால் பலபாகத்தையும் பெற்றாராம். அந்த தாய் செய்கிற அருமையான அந்த அறத்தைத்தான் இந்த மண் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றது. காசிக்கு வாசியாக நின்று வாரணவாசி தொடர்ந்தாக சுயம்புவாக என்றும் அழிவினாத திருத்தரமாக இந்த அவிநாசி திருத்தரம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, இந்த தலம்தான் பிரம்மா உலகத்தை எல்லாம் படைக்கிற பிரம்மா ஒரு முறை இறைவனை காண வேண்டி அன்னப்பறவையாக மேலே பறந்து கொண்டே இருந்தாராம். ஒழிக்கும் நினைவிற்கும் எட்டாத திருமுகத்தமாக இருப்பது, வானலாகிய விந்தி இருப்பது, எங்குமாய் நீக்கமன நிறைந்திருக்கிற அந்த அரிய பொருள் அவிநாசியப்பருடைய தலைமுடியை காண வேண்டும் என்று அன்னமட்சியாக பறந்தாராம் பிரம்மன். ஆனால் அவன் காண முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிற தேவர்களும் விஷ்ணுவும் கேட்டார்களாம், நீ கண்டுவிட்டாயா என்று. பிரம்மா பொய் சொல்கிறார். உலகத்தை எல்லாம் படைக்கிற பிரம்மா பொய் சொல்லலாமா? என்ன பொய் சொன்னார் தெரியுமா? நான் இறைவனாக இருக்கிற சிவப்பெரும்பொருளின் தலைமுடியை கண்டுவிட்டேன் என்று சொன்னாராம். அந்த சொன்ன பொய் காரணத்திற்காக பிரம்மா தன்னுடைய பதவியை இழந்து தவிக்கிறார். எதை யாரை போய் இந்த பாவமும் இந்த பதவியும் போனதற்கு யாரிடத்திலே